ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ் கார்னர். இன்றைக்கி கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் 200 கிராம். இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது வறுக்காத பச்சை கார்ன்ஃப்ளேக்ஸு. இது எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும். உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, திராட்சை, வேர்க்கடலை, இது எல்லாத்தோட அளவும் உங்களோட தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். நான் எல்லாம் சின்ன சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். அப்புறமா எண்ணெய், மிக்சர் கார்ன்ஃப்ளேக்ஸை வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ப. இதை மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்த உடனேயே அது சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த கலந்து வச்ச தூளை அது மேலே தூவறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல்னால இந்த கரம் மசாலா, சாட் மசாலா எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இது கலந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாயிட்ருக்கு. கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த வறுத்து முடிச்ச அப்புறமா எடுக்கிறதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் தயாராக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லை ஓட்ட போட்ட கரண்டி, அப்புறமா கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்து எடுத்த அப்புறமா எண்ணெய் வடிய வைக்கிற ஒரு பாத்திரம் இல்லைனா டிஷ்யூ பேப்பர், எது தேவையோ அதை எல்லாத்தையும் தயாராக அடுப்புக்கிட்ட எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நல்லா சூடான அப்புறமா எடுத்து வச்சுக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்து பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஒரு தடவை நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயில். இப்போ நல்லா அது பொரிஞ்சு வருது. எண்ணெய் கொஞ்சம் சூடு இருக்கணும், அப்போ தான் நல்லா உடனே பொரியும். நல்லா பொரிஞ்சு நல்லா இதுவாக வந்தாச்சு கார்ன்ஃப்ளேக்ஸு. இப்போ இன்னும் எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. சூடு கம்மியாக இருந்தால் இவ்வளோ நல்லா ஃபுல்லாக பொரியாது, ஏன்னா சூடு நல்லா இருக்கணும். இப்போ எண்ணெயிலேருந்து பொரிஞ்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுத்து எடுத்த அப்புறமா அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுக்கணும். வேர்க்கடலைக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் கரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுட்டு மெதுவாக அதை கிளறி விட்டபடி வறுக்கணும். அது வறுக்கும்போது வெடிக்கிற சத்தம் வரும். வெடிக்கிற சத்தம் வரும்போது அது வறுந்தாச்சு நம்மளுக்கு தெரியும். அது பொன்னிறமாக கலரும் மாறின உடனே எண்ணெயிலேருந்து வேர்க்கடலை எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. அதை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட சேர்த்து வேர்க்கடலையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை எண்ணெயில் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் எண்ணெய் சூடாக இருந்தால் அது கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சு முந்திரி பருப்பை வறுத்து எடுக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வறுந்த அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து மற்ற சாமான்களோட போட்டுக்கலாம். மற்ற வறுத்த சாமான்களோட எடுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. அடுத்தது உலர்ந்த திராட்சை, அதையும் அதே மாதிரி எண்ணெயில் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கணும். அது வறுத்த அப்புறமா நல்லா பொன்னிறமான உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ திராட்சையும் நல்லா கலர் மாறி நல்லா வறுந்தாச்சு. அதை எண்ணெயிலேருந்து எடுத்து மற்ற சாமான்களோட போட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கிற கருவேப்பிலை, அதையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து மற்ற சாமான்களோட சேர்த்து போட்டுடணும். கருவேப்பிலையும் வறுந்தாச்சு. இப்போது வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சாமான்கள் எல்லாமே சூடு ஆறறதுக்குள்ளே நம்ம கலந்து வச்சுருக்கிற உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் கலவையை அது மேலே தூவிக்கணும். அதை எல்லாத்தையும் ஒரே அடியாக அது மேலே போட்டுடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு சுவைத்து பார்த்துட்டு தேவையிருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போது கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலக்கும்போது அது உடையாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் நிதானமாக கலந்து விடணும். சூடு ஆறிடுச்சுன்னா அது மேலே ஒட்டிக்காது. அதனால் நல்லா சூடு இருக்கும்போதே நம்ம இந்த கலவையை போட்டுக்கணும். அது மேலே இன்னும் கொஞ்சம் கூட தூள் போட்டு
நிதானமாக அதை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட அதில் போட்டுக்கணும். இப்போ மிக்ஸ்சர் ரெடி. மிக்ஸ்சர் செஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல கண்ணாடி டப்பா இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் எப்போவுமே போட்டு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி அளவு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் ரெண்டு மூணு டப்பா போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து தீந்த அப்புறமா இன்னொரு டப்பாவை எடுத்திங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே குறையாமல் இருக்கும். இப்போ சுவையான காரமான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.